हेलो डॉक्टर, ना गायत्री पेस रहे। बात तो कोमल है, मिदुआ। अम्मा, बामा। उल्लू पामा। ये पेपरी रखा है? उकर्मा उकर्मा ओकारंगले उकार अदला अपर इरकट कोमदी उंगे எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க வீடுனா பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறேன்னு விஷம் குடிக்கிறதெல்லாம் முட்டாள்தனம் தயவு செஞ்சு இன்னையோட இதெல்லாம் விட்டுருங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நாம அத தைரியமா நின்னு ஃபேஸ் பண்ணனும் आधा बैठे थे। औरतर माते औरतर हॉस्पिटल पे पढ़ते करते नल्ला बार के। इधु वरे कं कड़ावुल दान हमला कापाती इट करे। इधु कप्रमाव दे। तरकोला पन्नी करें ट्रे यन्ना। उंगे यार मनसली वरवे कुड़ा दे। ना इंद कुड़म तोड़ तलाई वंगर मरेले। उंगे यल्ला आर किटिंग केंजी कह कर दे। इधु वन्नी होन्न दा। சொல்லுங்க பா சுபு அன்னைக்கு லட்சுமி ஹாஸ்பிடலுக்கு வந்தப்போ சம்பந்தி கோவப்பட்டு அவளை திட்டி அனுப்பிட்டாரு இருந்தாலும் மனசு கேக்கலமா சம்பந்தி அம்மா எப்படி இருக்காங்க ஏதாவது முன்னேற்றம் தெரியதா ஆ அத்த நல்லா இருக்காங்க பா இப்போதான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்தோம் அப்படியேமா ஆ யாரு காயத்ரியோட அப்பா கூட ஹலோ ना कोमदि पेसरे சம்பந்தியம்மா நல்லா இருக்கீங்களா இப்போ எதுக்காக சுப்புக்கு ஃபோன் பண்ணீங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்கிறதுக்காக தான் அடடடடா ரொம்ப சாமர்த்தியசாலி தான் போங்க புள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறீங்க இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான் நீங்க வேணா உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அத மறந்தறலாம் ஆனா நான் இதெல்லாம் மறக்கவே மாட்டேன் நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் சம்பந்தியம்மா என்ன தப்பு பண்ணீங்களா உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லங்க தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க கோமதி நீ டென்ஷன் ஆகாத அது உன் உடம்புக்கு நல்லது இல்ல சுபு முதல்ல அவகிட்ட இந்த போன் வாங்கு சம்பந்தியம்மா நீங்க தப்பா ஏதோ அம்மா ரேணுகா அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களாம்மா பரவாயில்லைம்மா கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளவுதான் ஆமா நீ இப்படி டென்ஷன் ஆயிட்டே இருந்தா டயர்ட் ஆகாம என்ன பண்ணோம் வா நீ முதல்ல எழுந்திரு ரெஸ்ட் எடு நீ வாமா வாமா வனிதா அம்மா கூட்டுமா நீ போ என்ன ஆச்சுங்க சம்பந்தி அம்மா கோவப்பட்டாங்க அதுக்குள்ள சம்பந்தி செல்போனை சுப்பு கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு சுப்பு இன்னும் பேசல ரேணுகாவும் தண்டபாணியும் வந்திருக்காங்க போல இருக்கு சரி எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க லைனை கட் பண்ணுங்க இல்ல லட்சுமி நாம என்ன தப்பு பண்ணோன்னு சுப்பு கிட்ட கேக்கணும் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அதுவும் இல்லாம சுப்பு நமக்கிட்ட பேசணும்னு நினைக்கிற போல இருக்கு அதான் சுப்பு போனை கட் பண்ணல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு பார்க்கலாம் இப்போதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ரேணுகா இந்த கொஞ்ச நாள்ல என்னென்னவோ நடந்து போச்சு இனிமேலாவது எல்லாம் நல்லபடியா நடக்கணும் எங்க பிரச்சனை ஓயவே மாட்டேங்குதே புதுசு புதுசா ஏதாவது ஒன்னு வந்துட்டே இருக்கு என்னங்க இப்போ புதுசா என்ன பிரச்சனை ரேணுகா गायत्री तेड़ी அவங்க அப்பாவும் அம்மாவும் ஏர்க்காடு போறாங்கலாம் ஐயோ என்ன என்ன சொல்றீங்க என்னையும் உதவிக்கு கூப்டாங்க அங்க உங்களால गायत्रीயை கண்டுபிடிக்க முடியாது வேணும்னா நானும் ரேணுகா அம்மாவும் உங்க கூட வரோம்னு சொன்னேன் ஆனா அவங்க எங்க மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதான் என்ன பண்றதுனே தெரியல गायत्रीயை கண்டுபிடிக்கவே முடியாது மீனா அவங்களோட சேர்ந்து நீங்களும் அலையாதீங்க ஏய்
இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் சௌரியா காயத்ரியை மறந்துட்டு நிம்மதியா இருக்காரு. மறுபடியும் காயத்ரியால இந்த குடும்பத்துல எந்த குழப்பமும் வர வேண்டாம். என்னங்க இன்னும் சுப்பு பேசலையா? கொஞ்சம் சும்மா இரு. இதுக்கு மேல காயத்ரி நம்ம யாரும் தேட வேண்டாம், விட்டுருங்க. அவளே தப்ப உணர்ந்த ஒரு நாள் திரும்பி வருவா, அதுதான் அவளுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. ஏங்க என்னாச்சு? ஏன் இதுக்கு மேலயும் நாம காயத்ரிய தேடாம இருக்கிறது தப்பு. இன்னைக்கே நாம ரெண்டு பேரும் ஏற்காடு கிளம்புறோம். ஏங்க திடீர்னு இப்படி கோவப்படுறீங்க? அவங்க ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா? என்னங்க பேசினாங்க? சுபுக்கு காயத்ரி இல்லன்னா தான் வசதி. அதனால என்ன சொன்னா தெரியுமா? சரிங்க இன்னைக்கு கிளம்புவோம். கார்த்திக், கார்த்திக் டாக்டர். கார்த்திக் என்னாச்சு? வாங்க டாக்டர், நான் போன் பண்ணதுல இருந்தே மயக்கத்துல தான் இருக்காரு, இன்னும் எந்திரிக்கவே இல்லை. என்ன நான் பாக்குறேன். என்னாச்சு சடனா இப்படி ஆகுறதுக்கு சான்சஸ் இல்லையே. தெரியல டாக்டர், பசங்க தான் மொபைல்ல இருக்கிற போட்டோவெல்லாம் காமிச்சு இதெல்லாம் எங்க எடுத்த போட்டோன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அவரும் டீப்பா திங்க் பண்ணி பாத்திருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரும் மயக்கமாயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். இங்க பாருங்க காயத்ரி, இவருக்கு பழைய ஞாபகங்கள் வர்றதுக்கு ரொம்ப இயல்பா எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம தானா நிகழணும். அப்படி இல்லாம நாமளா இவரை போட்டு ப்ரெஷர் பண்ணா இப்படிதான் வலி மயக்கம் எல்லாமே ஏற்படும். இது முதல் தடவைன்றதுனால பரவாயில்ல, அடிக்கடி இப்படி ஆச்சுன்னா கார்த்திக் அபாய கட்டத்துக்கு போயிடுவாரு. கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் இப்போ அவருக்கு இது சாதாரண மயக்கம்தான், கொஞ்ச நேரத்தில் அவர் எழுந்திருச்சுருவாரு. நான் கொடுத்த டேப்லெட்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இப்போதைக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, சரி, தேங்க்யூ. கார்த்திக், அசோக், அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வா. கோகிலா சாப்பாடு ரெடி பண்ணு. சரிங்கம்மா, வாங்க. தேங்க்ஸ் டாக்டர், உங்களோட சப்போர்ட் மட்டும் இருந்தா போதும். காயத்ரி கழுத்துல சீக்கிரமே நான் தாலி கட்டிடுவேன். பசிக்குது, இவள என்ன ஆளை காணமே, இவ எப்ப வருவான்னு ஒன்னும் தெரியலையே. வாடி வாடி வாடி, வாங்கிட்டு வந்துட்டியா பிரியாணி? பிரியாணி தான், நல்லா தின்னு. ஓகே ஓகே, வா வா வா, உக்கார் உக்கார் உக்கார். தண்ணி குடிமா. தண்ணி எல்லாம் வேணாண்டி, தண்ணி குடிச்சா வயிறு ரொம்பிரும், அப்புறம் யார் சாப்பிடுறது? சாப்பிடு சாப்பிடு. என்னடி ஒரு பீஸ் கூட காணோம்? வெஜிடபிள் பிரியாணில பீஸ் வர கொடுப்பாங்களா? அள்ளி தின்னுமா தின்னுமா தின்னு. நீ சாப்பிடு. முத்தையா, அம்மா சாப்பிட வாப்பா. இல்லம்மா, எனக்கு இப்ப சாப்பாடு வேணாம். ஏன்? ஜெயா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, அதெல்லாம் நினைச்சா சாப்பிடவே தோணலம்மா. அவங்க அம்மாவை செக் பண்ண சொல்லி ஒரு டாக்டர் அவங்க வீட்டுக்கு அமிச்சம்மா. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு
ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு கிளம்பலான்னா அதுக்குள்ளே துர்கா அவங்க வீட்டில் போய் பிரச்சனை பண்ணியிருக்காம்மா. இன்னைக்கு அவங்க வீட்டில் அழுதுகிட்டு இருக்காங்கண்ணா, அது காரணம் நான் தானம்மா. ம், சாப்பிடுங்க. ம், நீ சாப்பிடு. ம், அவங்க கண்ணீரை துடைக்கணும்னா நான் ஜெயா கழுத்தில் சீக்கிரமாக தாலி கட்டணுமா? நானும் நம்ம ஜோசியர்கிட்ட எல்லாம் சொன்னேன். அவரு நாளைக்கே நீங்கள் கோயிலுக்கு போய் ஒரு பரிகார பூஜை பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னார். அப்படியா? அதுக்கப்புறமா கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும்னு சொன்னார். நீ ஜெயாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுப்பா, நான் அவகிட்ட எடுத்து சொல்கிறேன். ஹலோ, சொல்லுங்க. ஜெயா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணுவேன், கவலையோட உட்கார்ந்திருக்கேன். அம்மா சாப்பிட்டாங்களா? இல்லைங்க, கஞ்சிதான் கரைச்சு கொடுத்தேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நீ சாப்பிட்டியா? நான் எப்படிங்க சாப்பிட முடியும்? சரி, கவலைப்படாத, நம்ம கல்யாணம் கூடிய சீக்கிரமே நடக்கும். இப்படியே நீங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் நடக்க மாட்டேங்குதே. கூடிய சீக்கிரமே நடக்கும். இது ஒரு நிமிஷம், அம்மா உங்கள்கிட்ட பேசணுமா? ஜெயா, அத்தை அத்தை. ஜெயா அழாதம்மா, நான் சொல்றத கேளு. கல்யாணத்தை சீக்கிரமா நடத்துறதுக்காக ஜோசியர் ஒரு பரிகார பூஜையை உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்காரு. அத நீயும் முத்தையாவும் சேர்ந்து பண்ணணுமா. நாளைக்கு கோயிலுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பரிகார பூஜையை பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. அதுக்கப்புறம் உங்க கல்யாணமும் நல்லபடியா நடக்கும், உங்க வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும்னு சொன்னாரு. சரிங்க அத்தை. அம்மா கிட்ட ஒரு நிமிஷம் போன கொடுமா. அவங்க இப்போ பேசுற நிலைமையில இல்லீங்க அத்தா. என்னாச்சு? அவங்க இப்பதான் மாத்திரைய போட்டுட்டு அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, பாத்துக்கோ, நான் நேர்ல வந்து பாக்குறேன். சரிங்க அத்தா, வச்சிடுறேன். சரிம்மா. இந்தப்பா. ஏமா, நல்ல ஆளுமா நீ, இப்படியா திம்ப ராட்சசி மாதிரி பொறுமையா சாப்பிட்டாதா என்ன? பசங்க என்ன டாடின்னு கூப்பிடுறாங்க, உங்களை மம்மின்னு கூப்பிடுறாங்க, அப்போ நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? இப்போ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன்.
கார்த்திக், கார்த்திக் எந்திரிங்க, கார்த்திக் எந்திரிங்க. என்ன காயத்ரி, என்னாச்சு? என்னாச்சா இங்க வந்து எதுக்கு படுத்தீங்க? அதுவா, எனக்கு அங்க தனியா படுக்க பயமா இருந்துச்சு, அதான் இங்க வந்து படுத்துட்டேன். உன் பக்கத்துல படுத்தா மனசுக்கு ரொம்ப தைரியமா இருக்கு. ஐயோ கார்த்திக், ஏன் கார்த்திக் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? இங்க படுக்க கூடாது. நீங்க ஏன் படுக்க கூடாது? நீ படுக்கலாம், அசோக் பூஜா படுக்கலாம், நான் மட்டும் படுக்க கூடாதா? ஐயோ நான் இங்க படுக்கலாம், நீங்க படுக்க கூடாது. அதான் ஏன் ஏனா ஏனா? அது அப்படிதான், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தானே, நாம ஒண்ணா படுத்தா என்ன தப்பு? ஐயோ இல்ல, நானும் நீங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கிடையாது, போதுமா? என்ன சொல்ற காயத்ரி? ஐயோ ப்ளீஸ் இறங்குங்க, இறங்குங்க ப்ளீஸ். வாங்க இறங்குங்க, எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன், வாங்க போங்க. வாங்க வாங்க. என்ன காயத்ரி, ஏன் இப்படி பண்ற? காயத்ரி, காயத்ரி எங்க போற? நீங்க வாங்க காயத்ரி. ஏய் இரு காயத்ரி. ஏய் என்ன காயத்ரி, இந்த போட்டோவை பாருங்க. ஆமா காயத்ரி, நானும் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இது யாரு? அனு, உங்களோட வைஃப். காயத்ரி என்ன சொல்ற? கார்த்திக், இந்த அனு தான் உங்களோட வைஃப். இவளை காதலிச்சு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க காதலுக்கு சாட்சியா பிறந்தவ தான் பூஜா. அப்போ நீ அசோக்கும்? அசோக் என்னோட பையன், என் ஹஸ்பண்ட் பேரு சூர்யா. அனு பூஜா கை குழந்தையா இருக்கும் போதே செத்து போயிட்டான். அவ ஒருத்திக்காக தான் நானே இங்க இருக்கேன். இப்பவாவது உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அனு தான் உங்களோட வைஃப், நான் இல்ல. நோ நோ இல்ல. நோ நோ காயத்ரி, நீ போய் சொல்ற, இவ என் வைஃப் இல்ல. நான் ஏன் போய் சொல்லணும்? அனு தான் உங்களோட வைஃப். இல்ல இல்ல இல்ல. காயத்ரி, நீ தான் என் வைஃப். எதனாலயோ இந்த உண்மையை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. இல்ல கார்த்திக், நீங்களே கொஞ்சம் நிதானமா யோசிங்க, உங்களுக்கே ஞாபகம் வரும். ப்ளீஸ் கார்த்திக். இல்ல என்னால முடியல, எனக்கு தலையே வலிக்குது. ஓ காட், ஓகே வேணாம் கார்த்திக், வேண்டாம். இப்போதைக்கு இந்த ஆர்குமெண்டே வேண்டாம், அப்புறமா இன்னொரு நாள் பேசிக்கலாம். நீங்க வாங்க, ரெஸ்ட் எடுங்க, வாங்க வாங்க, படுங்க படுங்க. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்குங்க, காலையில பாத்துக்கலாம். குட் நைட்.